போன் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கே வந்துருமா? ஆமா மேடம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. காசு எவ்வளவு பாச்சே? பணம் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். போன்லயே காசும் கொடுத்துட்டாங்களா? ஆமா மேடம், போன்லயே பே பண்ணிட்டாங்க. போனேன்னு வந்ததும் வந்துச்சு, யாரும் பணத்தை கூட கையில தொடறது இல்ல போல. வெயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கே, தண்ணி குடிக்கிறேப்பா? தண்ணி எல்லாம் வேண்டாம் மேடம், இதான் எங்க வேலையே. நான் வரேன் மேடம். சரி. உலகமே ரொம்ப சின்னதாயிடுச்சு இல்லப்பா? கரெக்ட், உள்ளங்க அளவுதான். ஆபீஸ் போயிருந்தல்ல, அங்க இந்த தம்பி வந்திருந்தாங்க. நீல், அனு, நீ எங்க இங்க? ஹலோ, அத நான் கேக்கணும். நீ எங்க இங்க? அனு, உனக்கு ஏற்கனவே இந்த தம்பிய தெரியுமா? அம்மா, இவர் எங்க ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்தவர். சீரியஸ்லி அனு, what a coincidence யார். அத சொன்னேனேப்பா, உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னு. அண்ணா, அதுக்கு நீ இவ்ளோ சின்னதா? ஓ மை காட், அண்ணா உன் ஆண்டி உலக சின்னதானாலும் உங்க காலனி வாசலோட குப்பை மட்டும் ரொம்ப பெருசாச்சு. அனு, நம்ம காலனி குப்பை பிரச்சனையே இந்த தம்பி வந்துதான் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஆபீசர்ட்ட எல்லா பேப்பரையும் கொண்டு போய் கொடுத்தேன். இருந்தாலும் அந்த ஆளு அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா, உன் புருஷன் யாரு, பொண்டாட்டி யாருன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சான். தம்பி தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாங்க. நீ என்ன கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போன? அனு, என்ன கொஞ்சம் மரியாதையா பேசு. ஐயோ நோ ஆண்டி, எனக்கு இந்த நீங்க வாங்க போங்கன்றதெல்லாம் செட்டே ஆகாது. இப்படியே பேசட்டும். எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருந்தது. எங்க பாட்டி வீடு அங்கதான் இருக்கு. அப்பப்போ லீவுக்கு போவேன். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது விஷயமா ஆன்லைன்ல கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா வேலையும் நடக்கலையே. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தேன். அனு, நான் சாப்பாடு வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் தம்பி போன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ ஏமா ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, நான் வேணாம்னு தான் சொன்னேன். நான் எவ்வளவு சொன்னேன், அவங்க கேட்கல. எவ்வளவு சாப்பாடு இருக்கு பாரு, மூணு வேளைக்கு சாப்பிடலாம் போல.